தமிழ் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழிகளில் முன்னணி நடிகையாக இருக்கவங்க தான் சமந்தா. இவங்களுக்கும் நடிகர் நாக சைதன்யாவுக்கும் 2017 காதல் திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் சமந்தா தமிழ் தெலுங்கில் கதாநாயகியாக நடிச்சிட்டு தான் இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க நடித்த வெப்சீரீஸான த ஃபேமிலி மேன் 2 மூலமாக இந்திய அளவுலேயும் புகழ் பெற்றிருக்காங்க. அந்த சீரீஸில் கொஞ்சம் கவர்ச்சியாகவே நடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு பரபரப்பும் எழுந்துச்சு. இதற்கிடையில் சில வாரங்களுக்கு முன்னாடி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்களில் சமந்தா அக்கினேன்ட்டு இருந்த அவங்களோட பெயரை எஸ் அப்படின்னு ஒரே எழுத்தில் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ அவங்க நடிச்சிட்டு இருந்த சகுந்தலம் படத்துக்கான ப்ரொமோஷனாக மாற்றி இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கடந்த சில நாட்களாகவே டாலிவுட் வட்டாரங்களில் சமந்தா நாக சைதன்யா பற்றின பேச்சுக்கள் தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்து கொஞ்சம் ஓய்வெடுக்க போவதாக சமந்தா அறிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு தெலுங்கு சினிமா இணையதளத்தில் கிசு கிசுவாக பெரிய இடத்து ஜோடி ஒன்று கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமாக பிரிய இருக்கு. பல கோடி ரூபாய் சொத்துக்களை மனைவிக்கு ஜீவனாம்சமாக கணவர் வழங்க இருக்காருன்னு செய்தி வெளியாகி இருந்துச்சு. அதையும் சமந்தா நாக சைதன்யா விவாகரத்தையும் சேர்த்து வச்சு கிசு கிசுக்கப்படுது. இருந்தாலும் சமீபத்தில் அளித்த பேட்டியப்ப இந்த பிரிவு கிசுகிசுக்கள் பற்றி சமந்தாவிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஒரு சர்ச்சை இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நான் எப்போ பேச விரும்புகிறேனோ அப்போ தான் பேசுவேன். மக்கள் அதை பற்றி என்கிட்ட கேட்கும்போது பேச மாட்டேன். அப்படியான விஷயங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ண விரும்பலை. எந்த மோதலையும் நான் விரும்பலை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்த கருத்துக்களை பற்றி எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதுபோல் என்னோட கருத்துக்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சமந்தா.